உரைபணி தவழும் செங்குத்தான மலைகளையும் துஷ்டமிருகங்கள் உலாவும் காடுகளையும் கடந்து லிசு என்ற இனத்தவர் வாழும் சீனாவின் தென்மேற்கு பகுதிக்கு தனது 22வது வயதிலேயே ஊழியம் செய்ய இங்கிலாந்திலிருந்து சென்றவர் ஜேம்ஸ் ஃப்ரேசர். 1886 லண்டன் மாநகரில் பிறந்த ஜேம்ஸ் ஒரு கிறிஸ்தவ விசுவாச குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ நெறிகளில் வளர்க்கப்பட்டார். தன்னுடைய பள்ளி படிப்பில் சிறந்து விளங்கிய இவர் லண்டன் பல்கலைக்கழக மெட்ரிகுலேஷன் தேர்வில் இங்கிலாந்து நாட்டின் சிறந்த மாணவர்களில் ஒருவராக தேர்ச்சி பெற்றார். லண்டனின் இம்பீரியல் கல்லூரியில் 1906 பொறியியல் பட்டப்படிப்பில் சேர்ந்தார். கல்லூரி நாட்களில் பக்தி கடுத்த காரியங்களில் அதிக சிரத்தை காட்டியதோடு ஓய்வு நாள் பள்ளி ஊழியத்திலும் ஈடுபட்டு வந்தார். தான் ஒரு முழுநேர ஊழியனாக செல்ல வேண்டும் என்பதை பற்றி அவர் ஒரு நாளும் நினைத்து பார்க்கவில்லை. தான் ஒரு தலை சிறந்த பொறியியல் வல்லுநராக வேண்டுமென்ற வாஞ்சையே அவரது உள்ளத்தில் நிறைந்திருந்தது. ஆனால் அவரது பக்தியுள்ள தாயாரான ஆனி ஃப்ரேசர் தனது பிள்ளைகளில் ஒருவராவது மிஷினரியாக மாற வேண்டுமென்று ஊக்கமாக ஜெபித்து வந்தார். ஜேம்ஸ் தான் எதிர்பார்த்தது போலவே தனிச்சிறப்பான வகையில் பொறியியல் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றார். அப்போது அவர் வாசித்த ஒரு சிறு புத்தகம் அவருடைய வாழ்க்கை பாதை மாற்றி அமைத்துவிட்டது. அப்படி சொல்லாதீர்கள் என்று தலைப்பிடப்பட்ட அந்த சிறு புத்தகம் சீனாவில் அருட்பணியாளராக ஊழியம் செய்த ஒருவரால் மிஷினரி ஊழியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதப்பட்டிருந்தது. 20வது நூற்றாண்டு துவங்கிவிட்ட பின்னரும் இன்னும் உலகத்தில் பெரும்பாலானோர் ரட்சிப்பின் செய்தியை கேள்விப்பட மிஷினரி பணி என்பது போதகர்களும் சபைகளும் மட்டுமே கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அவர் அப்புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஜேம்ஸ் இத்தகைய மனோபாவத்தை தான் கொண்டிருந்தார். எனவே அப்புத்தகத்தை வாசித்தது முதல் அவர் அருட்பணி ஊழியங்களை பற்றி சிந்திக்க துவங்கினார். மிஷினரிகளின் வாழ்க்கை வரலாறுகளை வாசிக்க துவங்கினார். சீன உள்நாட்டு அருட்பணி சங்கத்தை நிறுவி சீனாவில் வல்லமையாக ஊழியம் செய்த ஹட்சன் டெய்லரின் வாழ்க்கை வரலாறு அவர் உள்ளத்தை அதிகம் தொட்டது. 1906 ஒரு கிறிஸ்தவ பயிற்சி முகாமில் சிடி ஸ்டட்டை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார். ஊழியத்துக்காக தன்னை தேவன் அழைக்கிறார் என்பதை ஜேம்ஸ் பரிபூரணமாக உணர்ந்தார். ஒரு நாள் தனது வீட்டின் மேலறையில் ஜெபிக்கும் போது சீன நாட்டு மக்களை பற்றிய பாரம் அழுத்தவே தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார். ஜெபித்து முடித்து தன் தாயின் அருகே வந்து நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று உற்சாகத்தோடு கூறினார். முழங்கால் படியிட்ட ஆனி ஃப்ரேசர் தனது நீண்டகால ஜெபம் கேட்கப்பட்டதற்காக தேவனை துதித்தார். அது முதல் ஊழியத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பணியில் ஈடுபட்ட அவர் தன்னை சுற்றி வாழும் மக்களுக்கு இயேசுவை சொல்லும் ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபட துவங்கினார். ஜேம்ஸ் ஃப்ரேசர் ஊழியத்துக்காக புறப்படும் நாளும் வந்தது. ஜேம்ஸை வழி அனுப்பி வைக்க தாயாரான ஆனி ஃப்ரேசரும் சகோதரியான மில்லிசண்டும் வந்திருந்தார்கள். அவர்கள் மறுபடியும் ஒருவரை ஒருவர் சந்திக்க பல வருடங்கள் ஆகலாம் என்பதையும் ஏன் அவர்கள் எழுதும் அன்பின் கடிதங்கள் வந்து சேரக்கூட பல மாதங்கள் ஆகும் என்பதையும் அறிந்திருந்தனர். என்றாலும் ஆனி ஃப்ரேசர் விசுவாசத்தோடு தன் மகனை தொலைதூர ஊழியத்துக்கு அனுப்பி வைத்தார். அன்பான ஜிம், இன்று நான் லண்டன் நகரிலேயே அதிக மகிழ்ச்சியான பெண்ணாக இருக்கிறேன் என்று ஆனி ஃப்ரேசர் எழுதி கொடுத்த காகிதத்தை ஜேம்ஸ் தன் சட்டை பையில் பத்திரப்படுத்தி கொண்டார். சீன நாட்டின் தென்மேற்கு பகுதியில் பர்மிய நாட்டு எல்லைக்கு அருகே இருந்த டெங்குவே என்ற சிறிய பட்டணத்தில் அவரது ஊழிய பயணம் ஆரம்பமானது. அங்கு முதல் 6 சீன மொழியை கற்றார். இந்த பகுதியில் சீனர்கள் மட்டுமின்றி ஹான், கக்கின், லிசு போன்ற பழங்குடி இனத்தவர்களும் வாழ்ந்து வந்தனர். எளிய ஆடையுடன் வடக்கே மலைப்பகுதியிலிருந்து 6 பயணம் செய்து டெங்குவே வந்த 4 நபர்கள் தங்கள் மலைப்பகுதியில் வந்து ஊழியம் செய்ய அழைத்தனர். சீன மொழியில் பயிற்சி பெற்று பிரசங்கம் செய்யும் அளவு தேர்ச்சி பெற்ற நிலையில் லிசு இனத்தவரை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார் ஜேம்ஸ் ஃப்ரேசர்.
வாய்ப்பு வரட்டும் என்று காத்திருப்பது சாத்தானின் சோதனைகளில் ஒன்று என்றும், ஊழியத்துக்கான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும்படி வேதாகமம் ஒருபோதும் நமக்கு போதிக்கவில்லை என்றும், கைக்கு கிட்டும் காரியங்களில் ஊழியம் செய்யும்படியே வேதாகமம் நமக்கு கட்டளையிடுகிறது என்றும் தனது டைரியில் எழுதி வைத்தார் ஜேம்ஸ் ஃப்ரேசர். லிசு மக்களை நோக்கி பயணத்தை துவங்கும் போது ஜேம்ஸுக்கு வயது 22 மட்டுமே. வெகுநாள் பயணத்திற்கு பிறகு பாவோஷானுக்கு அருகேயுள்ள மலைத்தொடர்கள் உள்ள பகுதியை வந்தடைந்தார். அப்பகுதியில் 100,000 மேற்பட்ட லிசு பழங்குடியினர் வசித்து வந்தனர். இவர்கள் நற்செய்தியை அதுவரை கேள்விப்பட்டதில்லை. எந்த மிஷினரியும் அங்கு சென்று ஊழியம் செய்ததும் கிடையாது. இந்த லிசு பழங்குடியினர் மலை சரிவுகளில் வசித்து வந்தபடியால் சீனர்கள் இவர்களை குரங்கு மனிதர்கள் என்றே அழைத்தனர். ஆனால் இவர்களே சீனாவின் பூர்வ குடிமக்கள் என்று வரலாறு தெரிவிக்கிறது. பின்னர் மங்கோலிய ஆக்கிரமிப்பின் போது சீனாவின் தென்மேற்கு பகுதியில் இருக்கும் மலை பகுதிகளுக்கு இவர்கள் விரட்டப்பட்டு விட்டனர். ஜேம்ஸ் முதலாவது இவர்களது மொழியை கற்க ஆரம்பித்ததோடு தாய்மொழியில் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். தனது தாயாருக்கு எழுதிய கடிதம் ஒன்றில், தாய் நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் பரிந்துரை ஜபங்களின் மூலம் மிஷனரி பணியில் ஈடுபட முடியும் எனவும், விலை மதிப்புள்ள ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் ஊழியத்தில் தேவன் தன்னையும் வல்லமையாக பயன்படுத்த ஜபிக்கும்படியும் அவர் எழுதியிருந்தார். 1913 ஏப்ரல் 20 டெங்குவே நீர்வீழ்ச்சிக்கு அருகே தனது முதல் ஞானஸ்நான ஆராதனையை நடத்தினார் அவர். அதில் தனது சமையல்காரரோடு கூட ஒரு ஆசிரியரும் தண்ணீர் சுமப்பவரான டாஸ் என்பவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஃப்ரேசர் தனது உடை பழக்கத்திலும் லிசு பழங்குடிகளின் ஆடை அலங்காரத்தையே பின்பற்றினார். இப்போது அவரால் லிசு மொழியில் சரளமாக பேச முடிந்தது. சுவிசேஷத்தால் கவரப்பட்ட லிசு இனத்தவர் தாங்கள் அம்மட்டும் வணங்கி வந்த பேய் மேடையை கொளுத்திவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். ஃப்ரேசர் அவர்களுடைய உணவிலும் பழக்க வழக்கங்களிலும் பங்கு கொண்டு தன்னுடைய நட்புறவை பலப்படுத்தி கொண்டார். மழை பெய்யும் வேளைகளிலும் குளிர்ந்த இரவுகளிலும் கழுதைகள், பன்றிகள், கோழிகள் அனைத்தும் வீட்டுக்குள்ளேதான் இருக்கும். அவற்றுக்கு நடுவே அமர்ந்துதான் உணவை சாப்பிட வேண்டும். ஃப்ரேசர் ஒருபோதும் அம்மக்களை இதற்காக விமர்சித்ததில்லை. "எனக்கு லிசு விசுவாசிகளை கொடுங்கள், நான் பன்றி கொட்டகையில் கூட மெய்யாகவே மகிழ்ச்சியாக இருப்பேன்" என்று ஃப்ரேசர் ஒரு சமயம் கூறினார். ஃப்ரேசர் பணியின் மூலம் 129 குடும்பங்களைச் சேர்ந்த 600 மேற்பட்டவர்கள் ஆதாயம் பண்ணப்பட்டனர். மேட்டிஸ்ட் ஹில் என்ற இடத்தில் சிற்றாலயமும் கட்டப்பட்டது. லிசு மொழியில் வேதத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்து மார்க்கு யோவான் சுவிசேஷத்தை முதலில் மொழிபெயர்த்து முடித்தார் ஃப்ரேசர். பல தன்னார்வ லிசு நற்செய்தியாளர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கும் ஊழியம் செய்ய பயிற்சி கொடுத்தார். முன்னோடி மிஷினரி ஊழியத்தில் மூழ்கியிருந்த ஜேம்ஸ் ஃப்ரேசருக்கு தனது மன வாழ்வை பற்றி தீவிரமாய் யோசிக்க நேரம் இருக்கவில்லை. தனது 43 வயதில் ஊழிய தம்பதியரான ஃப்ராங்க்ஸ் டைமண்ட் தம்பதியரின் மகளான ராக்ஸியை தன் வாழ்க்கை துணையாக தெரிந்தெடுத்து மணந்து கொண்டார். இவர்கள் குடும்பமாக தேவ பணி செய்தனர். கேத்ரின், எய்லின் என்ற 2 பெண் மக்களை தேவன் தந்து ஆசீர்வதித்தார். தனது பணி மீது பெரும் மதிப்பு வைத்திருந்த ஜேம்ஸ் ஃப்ரேசர், "எப்படிப்பட்ட அருமையான பணி இது! நான் வேதாகம மொழிபெயர்ப்பு பணியையும் வேதாகம போதனை ஊழியத்தையும் நேசிக்கிறேன்" என்று தனது தாயாருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டார். குக் தம்பதியினருடன் சேர்ந்து லிசு மொழியில் முழு புதிய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்து முடித்தார். திடீரென ஜேம்ஸ் ஃப்ரேசருக்கு மலேரியா ஜுரம் கண்டது. அதை அவர் கண்டறிவதற்குள் மலேரியா கிருமிகள் அவரது மூளையை தாக்கியிருந்தன. தொடர்ந்து 2 கடுமையான காய்ச்சலினால் கஷ்டப்பட்ட அவர் சுய நினைவு இழந்தார். 1938 செப்டம்பர் 25 ஜேம்ஸ் தனது 52 வயதில் இவ்வுலக ஓட்டத்தை முடித்து தான் ஆசையாக நேசித்த பரமனின் பாதத்தில் இளைப்பாற சென்றார்.
பாலாஷான் ஆலயத்தில் நடந்த அவரது அடக்க ஆராதனை முழுவதுமாக லிசு மொழியிலேயே நடத்தப்பட்டது. பாலாஷானில் குடியிருந்த ஆயிரக்கணக்கான லிசு பழங்குடிகள் பாடிய துதி பாடல்கள் சுற்றிலும் இருந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் எங்கும் எதிரொலித்து ஜேம்ஸ் ஃப்ரேசரின் ஊழிய வாழ்க்கைக்கு சாட்சி பகர்ந்தன. இவரால் ஆண்டவருக்குள் வழிநடத்தப்பட்ட லிசு இனத்தவர் பின்னர் புரட்சியாளர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட வேளையில் கூட தங்கள் திட விசுவாசத்திலிருந்து பின்வாங்கவில்லை. இன்னும் இந்த இனத்தவரில் பலர் மியான்மரிலும் சீனாவிலும் சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். கட்டடம் கட்டும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்த ஒரு ஜேம்ஸ் ஃப்ரேசர் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த போது பாவத்தில் கட்டப்பட்டிருந்த லிசு மக்களை கட்டவிழ்க்க தேவன் பயன்படுத்தியதோடு அம்மக்கள் மத்தியில் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் சிற்பியாகவும் மாற்றினார். அவரால் திருப்பப்பட்ட லிசு மொழி வேதாகமம் இன்றும் நிரந்தர ஊழியன் போல அம்மக்கள் மத்தியில் செயலாற்றி வருகிறது. இன்றைய ஜேம்ஸ் ஃப்ரேசர்களுக்காய் தேவன் ஏக்கமாய் காத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பணிக்கலங்களில் வேலை செய்ய படித்தவர்கள் தேவை என்பதை நீ நன்கு அறிந்திருக்கிறாய். உன் வசதி வாய்ப்புகளை விட்டு தேவன் காட்டும் இடத்திற்கு செல்ல ஆயத்தமா? கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவவில்லையோ?